வெல்கம் டு ஐக்கயம் நீயாயம் கஞ்சமாயை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 3.2 ல தேர்ட் சம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆஃப் டைமென்ஷன் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் ரெக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ வால் ஆஃப் டைமென்ஷன் 300 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர். குட்டீஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வால், ஒரு சுவர் இருக்குது, அதோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதோட டைமென்ஷனை எது சேர்ந்தது? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது மூணு சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்வோம், டைமென்ஷன் சொல்வோம். ஒரு வாலோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. பிரிக்ஸ், பிரிக்ஸ்னால் என்னது? செங்கல், செங்கலுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஒரு செவரை எழுப்புறதுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகே, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிரிக்ஸுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 5 சென்டிமீட்டர். நம்ம இதை அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருச்சு 10 லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே இருக்குது. ஓகே, இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு வாலு, வால்னால் சுவர், சுவருடைய லென்த்து 300 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹைட்டு தானே அதிகமாக இருக்கும், ஸோ அது 200 சென்டிமீட்டர் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெத்து, இந்த மேலே செவருடைய மேல் பக்கம் இது, இந்த இடத்துல வரும் இல்லையா பிரெத்து, இது என்ன இருக்கும்? 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த வாலை அமைக்கிறதுக்கு எவ்வளோ பிரிக்ஸு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி குட்டீஸ் கண்டுபிடிப்போம்? இங்கே ஒவ்வொரு பிரிக்ஸாக இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி வைப்பாங்க இல்லையா. அப்போ இந்த வாலை மேக் பண்ணுறதுக்கு, இவ்வளோ டைமென்ஷன் உள்ள வாலை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செங்கல்னு எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் டைமென்ஷன்லேருந்து இந்த செங்கலோட டைமென்ஷன் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரிக்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஆஃப் பிரிக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வால் டிவைட் பை டைமென்ஷன் ஆஃப் பிரிக்ஸ். எது வால்க்கு தான் நம்ம எவ்வளோ பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டல் டைமென்ஷன் ஆஃப் வால்லேருந்து டைமென்ஷன் ஆஃப் பிரிக்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 300 சென்டிமீட்டர் இன்ட்டு 200 சென்டிமீட்டர் இன்ட்டு 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க வாலோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் பிரிக்ஸோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், அது லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், மல்டிப்ளேயில் இருக்கும் போது நம்மளால் டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரில் கேன்சல் பண்ண முடியும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 20 சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 10, இப்போ பார்த்தோன்னா இங்கே 10 1 10 is 10, 2 10s are 20. ஃபஸ்ட்டு 20 மட்டும் எடுத்துக்கிறோம், 2 10s are 20. இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அந்த 0 அப்படிங்கிற ஐட் பண்ணிக்கிறோம். ஓகே, 20 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 and 20 ரெண்டே டிவைட் பண்ண முடியும் இல்லையா. 5 டேபிளில் 20 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 5s are 20, 4 டைம்ஸ் வரும். ஓகே, 1 5 is 5, 4 5s are 20. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இங்கே 20 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 4 இருக்குது, 300 இருக்குது. நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் தெரிஞ்சிடும். 300 into 4, 4 3s are 12, இந்த 2 0s. ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுது? 1200 பிரிக்ஸ் வந்து தேவைப்படுது இந்த வாலை வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஓகே குட்டீஸ், 4th one, how many sock of dimension 15 centimeter into 45 centimeter into 90 centimeter filled with rice can be kept in a room of dimension 3 meter into 18 meter into 9 meter. குட்டீஸ் இப்போ நம்ம க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சாக்கில் வந்து ரைஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் ஃபில் பண்ணுன
சாக்குடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 19 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஒரு ரூமோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் இன்ட்டு 18 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர்னு சொல்லிட்டு. ஒரு சாக்கோட டைமென்ஷன் இவ்வளோ அப்படின்னா இந்த டைமென்ஷன் உள்ள ரூமில் எவ்வளோ சாக்கை நம்ம வந்து அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம் டோட்டலாக எவ்வளோ சாக்கை வந்து அந்த ரூமுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோடைய டைமென்ஷன்லேருந்து இந்த ஒரு சாக்குடைய டைமென்ஷனை வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக அந்த ரூமுக்குள்ளே வந்து எவ்வளோ சாக் ஆஃப் ரைஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இது ஒரு ரூம் அப்படின்னா ரூமோடைய டைமென்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, லென்த்து 3 மீட்டர், பிரெத்து 18 மீட்டர், ஹைட்டு 9 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த ரூமுக்குள்ளே எவ்வளோ சாக்கை வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகேவா, இந்த சாக்குடைய டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர். ஓகே, லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இந்த டைமென்ஷன் ஆஃப் ரூம்லேருந்து டைமென்ஷன் ஆஃப் ஷாக்கை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சாக்கு வந்து இந்த ரூமுக்குள்ளே நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு நம்ம மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். சேம் யூனிட்டாக இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளையோ டிவைடோ பண்ண முடியும். ஸோ நம்ம இதை சென்டிமீட்டரில் இருக்குது இல்லையா, ஸோ இதை மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு தெரியும் இல்லையா. ஸோ 3 மீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும், 300 மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிருமா, 3 × 100 300 சென்டிமீட்டர். 3 மீட்டர் ஈக்குவல் டு 300 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 9 மீட்டர் ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 18 மீட்டர் ஈக்குவல் டு 18 × 100 சேர்த்துக்கிறோம், 1800 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. ஓகே குட்டீஸ், ஆஃப் சாக் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ரூம்லேருந்து டைமென்ஷன் ஆஃப் சாக்கை டிவைட் பண்ணால் எவ்வளோ சாக் நமக்கு தேவைப்படும் தெரிஞ்சிடும். இப்போ டைமென்ஷன் ஆஃப் ரூம் பார்க்குறோம், 3 மீட்டர் இன்ட்டு 18 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர்னு வருது. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு பதிலாக 3 மீட்டருக்கு பதிலாக 300 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 மீட்டருக்கு பதிலாக 1800 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு 9 மீட்டருக்கு பதிலாக 900 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, டைமென்ஷன் ஆஃப் சாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 45 சென்டிமீட்டர் இன்ட்டு 90 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்பர் வந்து லென்த்தாக இருக்குல்ல, ஸோ நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 990 டிவைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 00 கேன்சல் பண்ணிடலாம். 9 டேபிளில் 1 9 is 9, 10 9s are 90. 10 9s are என்ன வருது, 90. 9 டேபிளில் 10 டைம்ஸ் வரும். ஓகே 90. நெக்ஸ்ட்டு 315 ரெண்டே டிவைட் பண்ணுவோமா, 15 டேபிளில் 15 1s are 15 வரும். நெக்ஸ்ட்டு 15 2s are என்ன வரும், 30. ஓகே, 115 is 15, 15 2s are 30, 2 டைம்ஸ் இந்த 0 அப்படியே வரும். ஓகேவா, இப்போ 20 டைம்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1800 45 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 45 இருக்குது. 45 எவ்வளோ டைம்ஸ் வந்து, இப்போ 45 அப்படிங்கிறது எது 3 டிஜிட் எடுத்தால் தான் வந்து பெரிய நம்பராக இருக்கும், 18 2 டிஜிட் ஸ்மால் ஒன்னாக இருக்கும் இல்லையா. ஸோ 118 எடுத்துக்கிறோம். 45 டேபிளில் வந்து 180 எவ்வளோ டைம்ஸ் வரும், எப்படி கண்டுபிடிப்போம், இதை வந்து 50 ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ 50னா 5 டேபிள் சொல்ல முடியும் இல்லையா, 5 டேபிள் வந்து 18 எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வந்து 20 வரும். ஸோ 4 டைம்ஸ்க்கு நம்ம நியரர் போயிருக்கு. ஸோ 45 4 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடுமா,
ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் என்ன வரும் டுவெண்ட்டி, டுவெண்ட்டிக்கு ஜீரோ ரிமைனிங் டூ. ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ என்ன வரும் எயிட்டீன். ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வருது இல்லையா, ஃபோர் டைம்ஸ், ஃபோர் டைம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் கிடைக்குது. ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டா ஜீரோ ஆயிடுது. இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை நம்ம கோஷன்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகே குட்டீஸ், இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ், இது எவ்வளோ டைம்ஸ் வருது, ஃபார்ட்டி டைம்ஸ். ஓகே, இப்போ டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, நியூமரேட்டர்ஸில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி ஜீரோ எவ்வளோ இருக்குன்னு எண்ணி போட்டுக்கலாம். டூ ஃபோர்ஸ் ஆர் எவ்வளோ வரும், டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட், எயிட் இன்டூ ஒன் என்ன வரும், எயிட் ஒன் இஸ் எயிட். அப்போ இங்கே எயிட் வரும். எவ்வளோ ஜீரோஸ் வரும், ஒன் டூ த்ரீ, த்ரீ ஜீரோ, ஒன் டூ த்ரீ. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, எயிட் தௌசண்ட் சாக்ஸ். அப்போ அந்த ரூமில் வந்து எயிட் தௌசண்ட் சாக்ஸ் வந்து வைக்க முடியும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ரெண்டு சமம் புரிஞ்சுது இல்லையா, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், பை பை, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பை பை.